இதுதான் முறையா உயிர் பறிப்பது பிழையில்லையா வலிதான் வழியா என்ற துயருக்கு முடிவில்லையா மனிதா மனிதா உன் கருணை தீமைக்கு அழிவில்லையா இன்று வாய்மைக்கு வழியில்லையா கல்லூரியில் சக மாணவர்களை வெட்டி சாய்ப்பதற்காக வருங்கால சட்டமேதைகள் நடத்திய வன்முறை வெறியாட்டத்தில் 3 பேர் கொல்லப்பட்டனர். இது தமிழகத்தை அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது. இந்த கொலை வெறி தாக்குதலை கை கட்டி வேடிக்கை பார்த்த காவல்துறையின் கடமை உணர்வு பற்றி பல்வேறு சந்தேகங்கள் எழும்பியுள்ளது. இவனுங்கதான் நாளைக்கு லாயரவும் ஜட்ஜாவும் வரப்போறானுங்க. இவனுங்க கிட்ட நம்ம என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இவனுங்களா எங்க சார் லாயரவும் ஜட்ஜாவும் வரப்போறானுங்க? எல்லாம் ரவுடி பசங்களா தான் சார் வருவானுங்க. 35 வயசுக்குள்ள யாரையாவது குத்திட்டு ஜெயிலுக்கு போவானுங்க, இல்ல குத்துப்பட்டு சாவானுங்க. இவனுங்களை ரவுடி ஆக்குறானுங்க பாருங்க, அவனுங்களை அடிக்கணும். அந்த அளவு அக்கறையும் ரோஷம் உள்ள மனுஷங்க சத்தியமா உங்க ஊர்ல யாருமே இல்லை. எங்க ஊர்ல உள்ள ரோஷம் உள்ள ஆம்பளைங்க எல்லாம் போயிருக்கானுங்க. உங்க ஊர்ல வீரமுள்ள ஆம்பளைங்க யாராவது இருந்தா வந்து நிறுத்த சொல்லுங்க. உங்க அப்பாவை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுடா. நமக்கு தெரியாதா ராஜேஸ்வரி? வாங்கம்மா. இன்னைக்கு நாட்டு திருத்த போகுது யாருங்கிற நிகழ்ச்சியில என்ன கேட்டுட்டு இருக்கோம்னா, லா காலேஜ்ல ஃபைட் நடக்கும் போது நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நாட்டை திருத்துறதுக்காக யாரோ வந்திருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க, உங்க பேரு? பார்வதிங்க. சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நான் என்னங்க பண்ண முடியும், நான் என்ன ஆம்பளையா? இதெல்லாம் ஆம்பளை தான் கேக்கணுமா? ஆமாங்க, கேட்டாதானே ஆம்பளை. மீசையில வர வச்சிருக்கீங்க. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, கண்டுக்காம வேடிக்கை பார்த்தவங்கள ஆம்பளையே இல்லைன்றாங்க. ஹே, ஹாய். ஹாய். ஹே, கமெண்ட் பண்ண. சட்டம் மட்டுமல்ல இங்க சண்டையும் கற்றுத்தரப்படும். தயவு செய்து தில்லி இருக்க யாராச்சும் இதை தட்டி கேட்கலாமே. பை முதுகொலிந்த ஒரு சங்கம். ஹே, எடிட் பண்ணும் நவர்ரா. ஹே, நீங்களும் தில்லான ஆளுங்க தானே, நீங்க இதை தட்டி கேட்கலாம்ல? யார் சொன்னது? நாங்களும் முதுகொலிந்த சங்கம் தான். அவனை பாரு எப்படி வளைஞ்சி நிக்கிறானே. என் பையனை யாரும் பொண்ணுமா போட்டோ எடுக்காதீங்க, எடுக்காதீங்க. மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் தான் சரி பண்ணணும். சமுதாயத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரோ ஜோ தான் சரி பண்ணணுமான்னு என் பிள்ளை நான் தான் படிப்பேனா? என் பிள்ளை இவ்வளோ அறிவா பேசுதேன்னு ரொம்ப பெருமா போட்டு ஒரே பையன் அவனை அடிச்சே கொண்டுட்டானுங்க. என் தலைமுறையே இதோட முடிஞ்சு போச்சு. என்னையா ஊறுது, எதுக்கு அவ்வளோ பேர் காக்கி சட்டை போட்டுட்டு இருந்தாங்க? ஒருத்தர் கூடயா கேட்கணும்னு தோணல. எனக்கு என்னன்னு அப்படியே இருந்தீங்க. இன்னைக்கு என் பையனுக்கு எழுது, நாளைக்கு உங்களுக்கு நடக்கு. நாசமா போயிருங்க, நாசமா போயிருங்க. பசங்களுக்குள்ள இப்படி சண்டையை தூண்டி விட்டு 3 பேரை கொண்டுட்டான். அந்த சதாசிவம் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சாலும் பத்தாது. இந்த பாட்டில் எடுத்து இப்படி உடச்சு ஏற்றிடணும். அவனெல்லாம் அப்படி பொசுக்குன்னு சாகடி கூடாது பாஸ். அவனை இந்த பாருக்கு கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு டேபிளுக்கும் அனுப்பி ஆசத்திர எல்லாரும் அடிக்கணும் பாஸ்.
அராணி கோமாளி. நினைக்கு தேவகி
யார் வேணும்? ஹலோ ஹலோ, யார் நீங்க? யூ ஷூட ப்ளீஸ் வெளிய போங்க. உனக்கு இது தேவையா? சுத்தம் தெருவுக்கு மட்டும் தானே? வீட்டு டாய்லெட் சுத்தமா வச்சுக்க மாட்டீங்களா? நெக்ஸ்ட் டைம் சுத்தம் பண்ணும் போது கூப்பிடுறேன், போங்க. போ. ஐயோ, யார் அவன்? நம்ம வீட்ல இருந்து போறா? யாரும் இல்லையே. நான் பார்த்தேன், அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லு. அப்புறம் சொல்றேன். ஓடி விட்டுறது. ஏய், வெளிய என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருந்தேம்மா. ஆமா, எப்ப பாரு புக்ஸோட இருப்ப. 19 பேப்பர் சரியா எழுதி ஒண்ணுல தான் பாஸ் பண்ணிருக்க. ஓடு ஓடு. பாருங்களே, வச்சது வச்ச இடத்துல இருக்கானே. தெரிஞ்சா தானா? சொல்லு. நான் அப்பவே சொன்னேன், என்ஜினியரிங்க்கு இவளுக்கு ரொம்ப தூரம்னு. கேட்டிங்களா? 4 லட்சம் ரூபாய் கட்டி சீட் வாங்கினீங்க, என்ன பிரயோஜனம்? அந்த பணம் இருந்தாலாவது கல்யாண செலவுக்கு யூஸ் ஆயிருக்கும். ஏய், நான் எவனையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு போய் அந்த 4 லட்சத்தை பேலன்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லு. அம்மா, இவ எவனையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு போய் அந்த 4 லட்சத்தை பேலன்ஸ் பண்ணிடலாம். செருப்பு பிஞ்சிரும் சொல்லு. எப்போ பார்த்தாலும் படி படின்னு டார்ச்சர் பண்ணுறான். உண்மையை சொல்லு, அவன் அதுக்காக தான் வந்தானா? வேற எதுக்காவது கூட வந்திருக்கலாம். பரோல்ல வந்து என்னோட 14 நாள் ஆகுது. நாளை கடைசினா 5 மணிக்குள்ள நீ ஜெயிலுக்கு போகலன்னா உன்னை சொந்த ஜாமீன்ல எடுத்து உங்க அண்ணனோட அமைச்சர் பதவி போகும். லா காலேஜ்ல கலவரத்தை ஏற்படுத்தி 3 ஸ்டூடெண்ட் சாவுக்கு காரணமான உன் அண்ணனுக்கான தண்டனை அது. அவனை அரசியல பெரிய ஆளாக்குறதே நீ. அதுக்காக நான் உனக்கு கொடுத்துருக்க தண்டனை இது.